ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். நீதிமன்ற தீர்ப்புகளில் எனது தலையீடு இல்லை. துன் மகாதீர் திட்டவட்டம். கூட்டரசு நீதிமன்றம் நஜிப்பின் தண்டனையை உறுதிப்படுத்தியதில் தமது தலையீடு இருந்ததாக சொல்வது பெரும் அபத்தம் என துன் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமது பிரதமர் பதவி காலத்தில் தமக்கு வேண்டிய நீதிபதிகளை தாம் நியமிக்கவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக மறுத்தார். தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமூன் துவான் மாட்டை தமது காலத்தில் அவரின் திறமை, தகுதி, அனுபவம், கல்வி அறிவு போன்ற காரணங்களினால் அப்பதவியில் அமர்த்தியதாகவும், நஜிப்பின் வழக்கில் அவர் வழங்கிய தீர்ப்பில் தமது செல்வாக்கு இருந்ததாக கூறுவது நீதித்துறையை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டார். நஜிப் குற்றவாளி என்று தெங்கு மைமூன் மட்டுமே கூறவில்லை. மாறாக உயர் நீதிமன்ற நீதிபதி நஸ்ரான், மேல்முறையீட்டு நீதிபதிகள் மூவர், கூட்டரசு நீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் ஆகியோர் தீர்ப்பளித்துள்ளதையும் இங்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமென மகாதீர் குறிப்பிட்டார். அரசியல் துன்புறுத்தல் யாருக்கும் நடக்கலாம். நேற்று முன்தினம் உலக வாணிப மையத்தில் நடைபெற்ற அம்னோவின் சிறப்பு மாநாட்டில் நஜிப் ரசாக்கின் அறிக்கையை அவரது புதல்வி நூரியானா நஜ்வா வாசித்தார். அதில் தமக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும், புதிய ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்காததால் தமக்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லை, தமது வழக்கறிஞர்கள் ஆவணங்களை படித்து பார்க்க வழக்கை 4 மாதம் தள்ளி வைக்க கோரியதும் இங்கிலாந்து வழக்கறிஞரை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இறுதியில் தமக்காக ஆஜராகாத நிலையில் தமக்கு தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமரும் அம்னோவின் தலைவருமான தமக்கே இம்மாதிரியான நயவஞ்சகம் நடந்திருப்பதால் இதுபோன்று யாருக்கும் நடக்க வாய்ப்பிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மூத்தோரும் இளையோரும் கட்சியை வழிநடத்தலாம். மற்ற கட்சிகளை விட PKRஇல் தெளிவான நோக்கமும் கட்சி அமைப்பும் சிறப்பாக இருப்பதாக அதன் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கட்சியை அனுபவிக்க மூத்தோரும் துடிப்புமிக்க இளையோரும் வழிநடத்த வாய்ப்பு கிட்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். PKRஇல் மட்டுமே 2 தலைமுறைக்கான தலைவர்கள் இருப்பதாகவும், தமக்கு பிறகு கட்சியை வழிநடத்த தகுதியான திறமையான இளம் தலைவர்கள் 100 கணக்கில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். 75 வயதான அன்வார் கட்சியின் பேராளர் மாநாட்டில் பேசும்போது நாட்டை ஊழல்வாதிகள் ஆளக்கூடாது என்றும், பள்ளினங்களையும் அரவணைத்துச் செல்வதில் PKR முன்னிலையில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இஸ்மாயில் ஜப்ரியை அம்னோ உதவித் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது அறிவீனம். நஜிப் ரசாக்கை தற்காக்க தவறியும் பொது தேர்தலை நடத்த மெத்தனம் காட்டும் அம்னோவின் உதவித் தலைவர் பதவியிலிருந்து இஸ்மாயில் ஜப்ரியை விளக்க நினைப்பது அறிவீனம் என நூசாந்தாரா ஆய்வுக் கழகத்தின் அஸ்மி அசான் சாடியுள்ளார். அவரை நீக்குவதற்கு தகுந்த காரணம் எதுவும் இல்லை. நஜிப்பிற்கு அவர் உதவவில்லை என்று கூறுவதும் அபத்தம் என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே தாஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் ஜேம்ஸின் கூறும்போது, அவரை பதவியிலிருந்து நீக்கினாலும் அவர் தொடர்ந்து பிரதமர் பதவியில் நீடிக்க முடியும் என்றார். மேலும் அமைச்சர்கள் பதவி விலக மாட்டார்கள். தேர்தல் நடக்கும் சமயத்தில் அம்னோ ஆட்சியில் இருக்கவே விரும்பும். சட்டத்துறை தலைவர், தலைமை நீதிபதியை விளக்கவும் நஜிப்பிற்கு அரச மன்னிப்பை கோரவும் இஸ்மாயில் முன்னெடுக்க வேண்டுவது கூடிய பட்சமானதாகும். மேலும் பொது தேர்தலை விரைவாக நடத்தக்கூடாது என்று எதிர்கட்சிகள் கூறுவதால் இஸ்மாயில் ஜப்ரிக்கு அவை ஆதரவு வழங்க முன்வரும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு அவசரம் காட்டுவோர் தங்களை நம்பாதவர்கள். முகிடின் யாசின் காட்டம். 15வது பொது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டுமென்று கோரும் அம்னோவினர் வலுவிழந்து நிற்கதியாக நிற்பதாக பரிசத்து தலைவர் தான்ஸ்ரீ முகிடின் யாசின் தெரிவித்துள்ளார். அம்னோ தலைவர் அமர் ஜாகித் அமிடி தமது ஊடக செய்தியில், அடுத்த ஆண்டுக்கு பொது தேர்தலை ஒத்திவைத்தால் தேசிய முன்னணியின் வெற்றி பாதிக்கப்படும் என்றும், ஆட்சியை கைப்பற்றுவது குதிரை கொம்பாக மாறும் என்றும் குறிப்பிட்டது அதன் உறுப்பு கட்சிகளும் ஆட்டம் கண்டு நிற்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற அவை அக்டோபர் 3ம் தேதி கூடி 7ம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்று தாம் கணிப்பதாக தெரிவித்தார். பரிகத்தா நேஷனல் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர், நாட்டில் நீதித்துறை அரசியல் தலையீடு இன்றி சிறப்பாக செயல்படுவதால் நஜிப்பின் வழக்கில் நியாயமான தீர்ப்பை அளித்துள்ளது, அதனை யாரும் நிந்திக்க வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார். வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை, கூட்டரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அனுமதி. மலேசிய தாய்மார்களுக்கு வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு தானியங்க முறையில் குடியுரிமை கிடையாது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரப்படுகிறது.
இந்த விவகாரத்தில் முழு மூச்சாக இயங்கி வரும் ஃபேமிலி பிரண்டியஸ் தலைவர் சுரியானி கெம்பே கூட்டரசு நீதிமன்றத்திற்கு இதனை எடுத்துச் செல்ல அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டத்துறை அமைச்சர் இந்த விவகாரத்திற்கு முறையான பதில் அளிக்காமல் இருப்பதால் அரசின் மீது வழக்கை தொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரதமர் மேல் முறையீட்டு ஆனால் மக்களுக்காக நல்லதையே செய்யும் மனோபாவத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமது பிரதமர் காலத்தின் போது நாட்டின் பொருளாதாரத்தை 70,000 கோடியிலிருந்து 1.4 டிரில்லியனாக உயர்த்தியதாகவும் பெட்ரோனாஸ் யாத்திரிகர் வாரியம் ஊழியர் சேமநிதி போன்றவற்றின் சொத்துக்களை பன்மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த தமக்கு சிறை ஒரு பரிசு என்றே எடுத்துக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். ஷாபி அப்டால் தனித்து போட்டி. 15வது பொது தேர்தலில் வாரிசான் தனித்தே போட்டியிடும் என்று அதன் தலைவர் ஷாபி அப்டால் தெரிவித்தார். தமது கட்சி சபாவில் 25 நாடாளுமன்ற தொகுதிகள், லாபுவானில் 1 தொகுதி, தீபகற்ப மலேசியாவில் சில தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அதற்கான வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் வாரிசான் தனித்தே போட்டியிடும் என்றும் தெரிவித்தார். இதற்கு முன்னர் ஷாபி அப்டால் நாட்டின் பிரதமராக ஆவதற்கு தாம் ஆதரவு தெரிவிப்பதாக கூறிய துன் மகாதிர் இப்போது என்ன செய்ய போகிறார் என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.